ஓம் சாந்தி. 2/12/2020 சாக்காரம் முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் படிப்பை படிக்க வேண்டும் மற்றும் படிப்பிக்க வேண்டும். இதில் ஆசீர்வாதத்திற்கான விஷயம் இல்லை. தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் அனைத்து துன்பங்களும் விலகிவிடும் என்பதை அனைவருக்கும் சொல்லுங்கள். கேள்வி: மனிதர்களுக்கு என்னென்ன கவலைகள் இருக்கின்றது? குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன்? பதில்: இந்த நேரத்தில் மனிதர்களுக்கு கவலையே கவலைதான். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்றாலும் கவலை, குழந்தை இறந்து விட்டாலும் கவலை, குழந்தை இல்லை என்றாலும் கவலை. சிலருக்கு தானியங்களை அதிகம் வைத்திருந்தால் போலீஸ் அல்லது இன்கம் டேக்ஸ் துறையினர் வருவார்களோ என்ற கவலை. இது அழுக்கான உலகம், துக்கம் கொடுக்கக்கூடியது. குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, ஏனென்றால் உங்களுக்கு சத்குரு பாபா கிடைத்திருக்கிறார். சத்குருவின் பார்வையினால் அனைத்து கவலைகளும் விலகிவிட்டது என்று பக்தியிலும் சொல்வார்கள். இப்பொழுது எங்கு கவலையே இல்லையோ அந்த உலகத்திற்கு நீங்கள் செல்கிறீர்கள். முரளியின் பாடல். நீங்கள் அன்பு கடலாக இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள், அதன் அர்த்தத்தையும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாமும் மாஸ்டர் அன்பு கடலாக மாற வேண்டும். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள். ஆகையால் சகோதரர்களாகிய உங்களுக்கு நான் எப்படி அன்பு கடலாக இருக்கிறேனோ அதுபோல் நீங்களும் மிகவும் அன்பாக இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். பக்தர்களுக்கு தேவதைகள் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது? அவர்கள் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறார்கள்? பிரசாதம் படைக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் தூய்மையாக வேண்டும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது மிகவும் மோசமான உலகமாகும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் கவலை இருக்கிறது. துக்கத்திற்கு மேல் துக்கம் இருக்கிறது. இதற்கு துக்கதாமம் என்று சொல்லப்படுகிறது. போலீஸோ இன்கம் டேக்ஸ் துறையினரோ வருகிறார்கள் என்றால் மனிதர்களுக்கு எவ்வளவு பயம் ஏற்படுகிறது? கேட்கவே கேட்காதீர்கள். சிலர் அதிகமாக தானியங்களை பதுக்கி வைக்கிறார்கள். போலீஸ் வந்தது என்றால் முகம் வெளறி போகிறது. இது எப்படிப்பட்ட அழுக்கு உலகமாக இருக்கிறது! நரகம் அல்லவா? ஆகையால்தான் சொர்க்கத்தை நினைக்கிறார்கள். நரகத்திற்கு பிறகு சொர்க்கம், சொர்க்கத்திற்கு பிறகு நரகம் என்று இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இப்பொழுது சொர்க்கவாசியாக மாற்றுவதற்காக தந்தை வந்திருக்கிறார் என்று குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். அங்கே விகாரங்கள் இல்லை, ஏனென்றால் ராவணன் இல்லை. அது சம்பூர்ண நிர்வீகார சிவாலயம். இது வேஷியாலயமாகும். கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க, இந்த உலகத்தில் சுகம் இருக்கிறதா அல்லது துக்கம் இருக்கிறதா என்பது அனைவருக்கும் தெரிந்துவிடும். கொஞ்சம் பூகம்பம் வந்தாலே போதும் மனிதர்களின் நிலை எப்படி ஆகிவிடுகிறது. சத்தியுகத்தில் கவலைப்படுவதற்கு எந்த விஷயமும் இருக்காது. இங்கே நிறைய கவலைகள் இருக்கிறது. குழந்தைக்கு நோய் வந்தால் கவலை, குழந்தை இறந்து போனால் கவலை, கவலையே கவலைதான். ஆகையால்தான் கவலைகளிலிருந்து விடுவீங்கள் சுவாமி சத்குரு என்று பாடுகிறார்கள். அனைவருக்கும் சுவாமி ஒருவர்தான் அல்லவா? நீங்கள் ஷிவ் பாபாவின் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த பிரம்மா ஒன்றும் குரு இல்லை. இவர் பாக்யசாலி ரதம். பாபா இந்த பாக்ய ரதம் மூலமாக உங்களை படிக்க வைக்கிறார். அவர் ஞான கடல் ஆவார். உங்களுக்கும் அனைத்து ஞானமும் கிடைக்கிறது. எது உண்மை எது பொய் என்ற பகுத்தறிவு உங்களிடம் இருக்கிறது. இந்த பகுத்தறிவு உலகத்தில் யாருக்கும் இல்லை. உண்மையான கண்டம் இருந்தது, இப்போது பொய்யான கண்டமாக இருக்கிறது. உண்மையான கண்டத்தை எப்போது யார் ஸ்தாபனை செய்தார் என்பது யாருக்கும் தெரியாது. இதுவே அறியாமையின் இரவாகும். தந்தை வந்து வெளிச்சம் தருகிறார். இது படிப்பல்லவா? நீங்கள் டீச்சர். சிவ்பாபாவை நினைத்தால் பாவ கர்மங்கள் அழிந்து போகும் என்று மட்டும் சொல்கிறீர்கள்.
மற்றபடி நீங்கள் யாருக்கும் எந்த ஆசீர்வாதமும் கொடுப்பதில்லை. இங்கே மதுபனில் ஞான மழை பொழிகிறது. தூய்மை இல்லாத யாரும் புனிதமான இந்த இடத்திற்கு வர முடியாது. அந்த நாளும் வரும், நீங்கள் பெரிய ஹாலையும் உருவாக்குவீங்க. இது ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி பிளேஸ் ஆகிவிடும், அதாவது புனிதத்திலும் புனிதமான ஸ்தலம் ஆகிவிடும். நீங்களும் புனிதமாகிறீர்கள். இப்பொழுது பாபா சுகமான உலகத்திற்கு அழைத்து செல்கிறார். எனவே ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். குணமும் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். தெய்வீக நடத்தை வேண்டும். இப்போது பாபா நம்மை சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறார். இதற்கு தான் அமைதியின் டவர் என்று சொல்லப்படுகிறது, அதாவது அமைதியின் உச்சி. அங்கே ஆத்மாக்கள் வசிக்கிறார்கள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீக குழந்தைகள், மிக மிக இனிமையாக மாறுங்கள் என்று பாபா கூறுகிறார். அன்பு கடல் ஆகுங்கள். தேக அபிமானத்தின் காரணத்தினால்தான் அன்பு கடல் ஆகவில்லை. பிறகு நிறைய தண்டனை அடைய வேண்டியிருக்கும். தண்டனை அடைந்து பிறகு ரொட்டி கிடைத்தால் எப்படி இருக்கும்? அதாவது தண்டனை அடைஞ்சிட்டு பிறகு பதவி கிடைக்குதுன்னா அதில் என்ன சந்தோஷம் இருக்கும்? அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சொர்க்கத்திற்கு செல்வீர்கள், ஆனால் அதற்கு முன்பு நிறைய தண்டனை அடைவீர்கள். தண்டனை எப்படி இருக்கும் அது கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு காட்சிகள் கிடைத்திருக்கிறது. ஆகையால் மிகவும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள், இல்லையென்றால் கோபத்தின் அம்சமாகிவிடுகிறது என்று பாபா புரிய வைக்கிறார். நம்மை நரகத்திலிருந்து வெளியே எடுத்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு தந்தை கிடைத்திருக்கிறார். அதாவது நன்றி உணர்வோடு அன்பாக இருங்கள். தண்டனை அடைவது மிகவும் கெட்ட விஷயம். சத்தியுகத்தில் அன்பான ராஜ்யம் இருக்கும் என்று அறிவீர்கள். அன்பை தவிர வேறு எதுவும் இருக்காது. இங்கேயோ சின்ன விஷயத்திற்கெல்லாம் முகம் மாறிவிடுகிறது. நான் தூய்மையற்ற உலகத்திற்கு வந்திருக்கிறேன், என்னை தூய்மையற்ற உலகத்திற்கு தான் அழைத்தீர்கள் என்று பாபா கூறுகிறார். அடுத்தது பாபா விஷம் மற்றும் அமிர்தத்தை பற்றி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிறது. புத்தகம் எழுதியவருக்கு பரிசும் கிடைத்திருக்கிறது. அந்த புக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு, என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க என்று பாபா சொல்கிறார். உங்களை ஞானாமிர்தம் பருக வைக்கிறேன், நீங்கள் ஏன் விஷத்தை அருந்துகிறீர்கள் என்று பாபா கேட்கிறார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் உலகத்தின் முதல் இடை கடையை அறிந்திருக்கிறீர்கள். பாபா ஞான கடல் அல்லவா? அவரே பரமாத்மா ஆவார். கொஞ்சம் ஞானம் கேட்டால் கூட அது அழிவதில்லை என்று பாபா கூறுகிறார். யார் ஞானத்திற்கு வந்து பிறகு சென்று விடுகிறார்களோ அவர்கள் கொஞ்சம் கேட்டாலும் சொர்க்கத்திற்கு நிச்சயம் வருவார்கள். அங்கே மந்திரிகள் கிடையாது. இங்கே விகாரி ராஜாக்களுக்கு தான் மந்திரிகளை வைக்க வேண்டியிருக்கிறது. பாபா உங்களை மிகவும் விசால புத்தியுடையவர்களாக மாற்றுகிறார். அங்கே மந்திரிகளின் அவசியம் இல்லை. ஒரே ஓடையில் சிங்கமும் ஆடும் ஒன்றாக தண்ணீர் குடிக்கும். நீங்களும் உப்பு தண்ணீர் ஆகாதீர்கள், பாலும் சர்க்கரையும் போன்று ஆகுங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் ஷிவ் பாபாவின் உண்டியலில் போடுகிறீர்கள், நான் ட்ரஸ்டியாக இருக்கிறேன் என்று பிரம்மா பாபா சொல்கிறார். கொடுக்கல் வாங்கல் அனைத்து கணக்கும் ஷிவ் பாபாவுடன் இருக்கிறது. நான் படிக்கிறேன், படிக்க வைக்கிறேன். யார் தன்னுடைய அனைத்தையும் கொடுத்து விட்டாரோ அவர் போய் என்ன எடுத்துக்கொள்வார்? எந்த பொருளின் மீது பற்று இல்லை. இப்பொழுது நீங்கள் அமர உலகத்திற்கு செல்கிறீர்கள். இது குட்டி கரணம் போன்றது. நீங்கள் பிராமணர்கள் உச்சியில் இருக்கிறீர்கள், பிறகு தேவதை சத்திரியர் ஆவீர்கள். எனவே மிகவும் இனிமையாகுங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். இருந்தாலும் திருந்தவில்லை என்றால் அவர்களுடைய அதிருஷ்டம் அவ்வளவுதான் என்று கூறுவார். தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். திருந்தவே இல்லை என்றால் ஈஸ்வரனின் முயற்சியும் என்ன செய்யும்? அதாவது நம்ம மாறாத வரைக்கும் ஈஸ்வரனே வந்து முயற்சி செய்ய வைத்தாலும் எந்த பலனும் இல்லை என்ற அர்த்தத்தில் சொல்றார். தூய்மையாகுங்கள் என்று ஸ்ரீமத் சொல்கிறது. என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது உங்களுடைய பாவ கர்மங்கள் பஸ்மமாகிவிடும்.
இந்த ஞானம் கூட உங்களுக்கு இப்போதுதான் இருக்கிறது. சத்தியுகத்தில் யாரும் என்னை நினைப்பதில்லை. இந்த லக்ஷ்மி நாராயணருக்கும் இந்த ஞானம் இருக்காது என்று பாபா கூறுகிறார். அது பிராலப்தம் அல்லவா? கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், அன்பான ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும், ஆகையால் தங்களுக்குள் பாலும் சர்க்கரையும் போல் இருக்க வேண்டும். ஒருபோதும் உப்பு தண்ணீர் போன்று ஆகி கருத்து வேறுபாட்டில் வரக்கூடாது. தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தேக அபிமானத்தை விட்டுவிட்டு மாஸ்டர் அன்பு கடல் ஆக வேண்டும். தனது நடத்தையை தெய்வீகமாக மாற்ற வேண்டும். மிக மிக இனிமையாக நடந்து கொள்ள வேண்டும். வர்தானம், மூழ்கிய நினைவின் அனுபவத்தின் மூலமாக மாயாவை தன்னுடைய பக்தனாக ஆக்கக்கூடிய மாயாவை வென்றவர் ஆகுங்கள். நினைவில் மூழ்கிய நிலையின் அனுபவம் செய்வதற்காக தன்னுடைய அநேக டைட்டில்ஸ் அல்லது சொரூபங்கள், அநேக குணங்களின் அலங்காரம், அநேக விதமான குஷி, ஆன்மீக போதை, படைப்பவர் மற்றும் படைப்பின் விஸ்தாரத்தின் பாயிண்ட்ஸை நினைவில் வையுங்கள். இவற்றில் எது உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அதை பற்றி சிந்தனை செய்வீர்கள் என்றால் நினைவில் மூழ்கிய நிலை சகஜமாக அனுபவம் ஆகும். பிறகு ஒருபோதும் பிறர் வசம் ஆக மாட்டீர்கள். மாயா சதா காலத்திற்கும் நமஸ்காரம் செய்யும். சங்கம யுகத்தின் முதல் பக்தனாக மாயா ஆகிவிடும். எப்போது நீங்கள் மாயாவை வென்று மாஸ்டர் பகவான் ஆவீர்களோ அப்போது மாயா பக்தனாகிவிடும். ஸ்லோகன், உங்கள் பேச்சு மற்றும் நடத்தை பிரம்மா பாபாவுக்கு சமமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களை உண்மையான பிராமணர் என்று சொல்ல முடியும். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட், நான் வாயில் ஞான ரேகையுடைய ஆத்மா. அதாவது ரீசெண்ட் அவ்வியத்த முள்ளில பாபா பாக்கியத்தினுடைய ரேகைகளை நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது என்ன சொன்னார், வாயில் ஞான ரேகை இருக்கிறதா, எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ வாயில் ஞான ரேகை அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவாக மனிதர்கள் பார்க்கறதுக்கு சில நேரத்தில் ரொம்ப டிப்டாப்பாக ஸ்மார்ட்டாக நல்லா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாங்க. ஆனால் வாய் திறக்கும் போதுதா அல்லது பேசும் போதுதா அவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். அவங்க படித்தவங்களா, படிக்காதவங்களா, அல்லது கிராமத்தை சார்ந்தவங்களா, சிட்டியை சார்ந்தவங்களா, அல்லது அவங்களுடைய மெச்சூரிட்டி எப்படி இருக்குது, டீசெண்டாக ராயலானவங்களா, எல்லாமே பேசும் போது தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆகையால் பாபா வந்து நம்ம எப்படி பேசணுன்றது சொல்லி கொடுத்துருக்கிறார். ஏன்னா நம்ம ஞானிகள், ஆன்மீக மெச்சூரிட்டி நமக்கு இருக்குது. அப்போ ஞானம் இருக்கலாம், ஆனால் நம்முடைய செயலில் அல்லது நம்முடைய வார்த்தைகளில் அது எப்படி இருக்குது அப்படின்றது பாபா தெரிஞ்சுக்க விரும்புகிறார். ஏன்னா வார்த்தைகளுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குது. அந்த வாழ்க்கையும் வார்த்தையும் ரெண்டுமே எப்படி இருக்கணும், மேட்ச் ஆகணும். அப்போ நம்ம தாரணை செய்திருந்தால்தான் வாழ்க்கை அது போல் ஞானத்தினுடைய அடிப்படையில் இருந்தால் கண்டிப்பாக வந்து வார்த்தைகளும் எப்படி இருக்கும், ஞானத்தினுடைய அடிப்படையில் இருக்கும். அதனால நம்ம பேசுறது ஞானமே பேசணும் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா இடத்துலையும் ஞானமே பேசிட்டு இருக்க முடியாது. எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கே பேசலாம், தப்பில்லை. ஆனால் எப்போவுமே நம்முடைய பேச்சு ஞானத்தினுடைய அடிப்படையில் இருக்கணும், அல்லது பாபா நமக்கு எப்படி பேசணும்னு சொல்லியிருக்கிறாரோ அப்படி பேசணும். முரளிகளில் பாபா சொல்லியிருக்காரு இல்லையா, முதல்ல எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். பாபா என்ன சொல்கிறார், யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, புண்படுத்தக்கூடாது, அல்லது யாரையும் அவமதிக்கக்கூடாது, இறக்கி பேசக்கூடாது, அப்படிலாம் நக்கல் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கிண்டல் பண்ணுறது செய்யறதுல கூட மற்றவங்களுக்கு துக்கம் கிடைக்கும் இல்லையா, அதுபோல் அது அந்த இதில் எல்லா வார்த்தை எல்லா விஷயங்களும் வந்துடும். அதனால எப்படி இருக்கணும் அப்போது, அதாவது அவமதிக்கக்கூடாது, பிறரை இறக்கி பேசக்கூடாது, நக்கல் பண்ணக்கூடாது, அல்லது சில பேர் எல்லாம் வந்து டபுள் மீனிங்கில் பேசுவாங்க, அந்த மாதிரியும் நம்ம வந்து பேசக்கூடாது. இது போல் அதாவது வார்த்தைகளில் தான் மேக்சிமம் நம்ம பார்த்தா பாவங்கள் செய்துட்ருக்குறோம். அதனால் வார்த்தைகள் மீது ரொம்ப கவனம் வேணும். அதனால தான் பாபா வாயில் ஞான ரேகையை பார்த்துட்ருக்குற அப்படின்னு சொன்னார். ஆகையில் இப்போ எப்படி இருக்கணும் நம்முடைய வார்த்தைகள்,
அழகா பாபா சொல்லியிருக்கார், நீங்க பேசுனீங்கன்னா பிறருக்கு சுகம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் பேசுங்க அப்படின்றார் இல்லையா. ஊக்கம் உற்சாகம் அளிக்கணும், நீங்க பேசுற வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ஊக்க உற்சாகத்தை கொடுக்கணும், சந்தோஷம் கொடுக்கணும், தன்னம்பிக்கை அதிகரிக்கணும், அந்த மாதிரியான வார்த்தைகள் பேசணும், இனிமையாக பேசுங்க அப்படின்றார். ஆகையால் அந்த மெச்சூரிட்டி, நம்ம ஞானி அப்படின்ற அந்த மெச்சூரிட்டி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் தெரியணும் இல்லையா. அதனால அட்லீஸ்ட் அந்த ஒரு கவனம் நமக்கு இருக்கணும், இது ஒன்று தான் நம்மளால் நல்லா செய்ய முடியும். ஆகையால் என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கணும், நல்ல வார்த்தைகளாக இருக்கணும். பாபா நமக்கு என்ன வரம் கொடுத்துருக்கிறார், ரூப் பசந்த் ஆகங்கள், வாய் திறந்தா ஞான வார்த்தைகள் வரணும் இல்லையா, மற்றவங்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய வார்த்தைகள் வரணும். அது ஸ்ரீமத் படிதான், அதுக்காக மற்றவங்களை மகிழ்ச்சி படுத்தணுன்றதுக்காக என்னென்னவோ நம்ம பேசிட்டு இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அதனால புறம் பேசுறது இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த வார்த்தைகளில் சக்தி இருக்கும். அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் சக்தி இருக்கும் போது தான் நம்ம வந்து பிறருக்கு ஞானம் சொல்லும் போது அம்பு தைக்கும் அப்படின்றார். ஆகையால் பாபா என்ன விரும்புகிறாரோ அல்லது ஞான ரேகையை பார்க்குறோன்னா அந்த ஞான ரேகையின் வாயில் இருக்குன்னு காட்டணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ வந்து அந்த பேச்சுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் மனிதனுக்கு. ஆகையில் அந்த பேச்சில் நம்ம ஆன்மீகத்தை கொண்டு வரணும், அந்த நயத்தை கொண்டு வரணும், மென்மையை கொண்டு வரணும், இனிமையாக பேசணும், அல்லது சுய தர்மத்தில் நிலைத்திருந்து பேசணும், இதற்கான ப்ராக்டிஸ் எல்லாமே செய்யணும். ஆகையால் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் மகிழ்ச்சியாக பேசுகிறேன், இன்னைக்கு யாரோடு பேசினாலும் நான் வந்து அமைதியாக பேசுவேன், இன்னைக்கு அன்பாக பேசுகிறேன் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன லட்சியங்கள் வச்சு நம்ம வந்து செய்யும் போது ஈஸியாக முன்னேற முடியும். அதனால் இன்றைய நாள் முழுவதும் இந்த ஒரு நினைவு நமக்கு இருக்கணும். அப்போ நம்முடைய பேச்சின் மீது நமக்கு கவனம் இருந்ததுன்னா அப்போ வந்து நிச்சயமாக நான் வந்து ஞானி ஆத்மா அல்லது என்னுடைய ஞான ரேகையுடைய ஆத்மா அப்படின்றது நம்ம உணர முடியும், மற்றவங்களுக்கும் உணர்த்த முடியும். ஓம் சாந்தி.